உத்தம திரைப்படம் உலக நாயகன் கமல்ஹாசன் ஆண்ட்ரியா பூஜா குமாரினும் நிறைய பேர் நடித்த இந்த திரைப்படம் மே ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகி எல்லா இடத்துலையும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தை இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க திருப்பதி பிரதர்ஸ் பட் திருப்பதி பிரதர்ஸ் வந்து ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய கடன் பிரச்சனை காரணமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது லேட் ஆச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தொல்லை தாங்க முடியாமல் அவங்க கமலுடைய உதவியை நாடலா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் கமல் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க அதன்படி கமல் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு அது என்ன உதவி அப்படின்னா திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனம் தயாரிக்க முதல் பிரதி அடிப்படையில் முப்பது கோடியில ஒரு படத்தை முடிச்சு தர்றதுக்கு கமல் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு அதனுடைய எல்லா உரிமைகளையும் திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்துக்கே எழுதி கமல் உத்தமவிலன் படத்துடைய வெளிநாட்டு உரிமைகள்லாம் கமல் தான் இருக்கு முப்பது கோடி பட்ஜெட்ல நான்கே மாதத்துல படத்தை முடிச்சு திருப்பதி பிரதர்ஸ் கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டிருக்காரு கமல் இந்த படம் எப்ப ஆரம்பிக்குது யார் நடிக்கிறா அப்படிங்கிற விவரங்கள் தெரியல கூடிய சீக்கிரம் தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து மீட் பண்ற அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பட் சிவக் கார்த்திகனுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட் இருந்ததா சொல்றாங்க விஜய் அவார்ட்ஸ்ல கூட ஒரு வாட்டி வந்து சூப்பர் சிங்கர் இதுல வந்து அவர் உள்ளோட என்ட்ரி வரும்போது நீங்க அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டு சொன்னாங்க அது உண்மை என்னன்றது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க சார் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க உறவை பத்தி அதான் சந்தோஷமா என்ன தம்பியா இருக்கும்